ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது வெட்டிங் டிப்ஸ் பார்ட் 4. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். ஸ்லீப்பிங் டிஸார்டர் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்னி வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுறது, வரதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன் என்ன எடுக்கிறதுன்னு அது பார்த்தோம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் க்ளோக்கு வந்து ஒரு மாஸ்க் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஐலேஷஸ் வந்து எப்படி நம்ம க்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சீரம் பார்த்தோம். அப்புறம் வெயிட் லாஸ்க்கான ஒரு ட்ரிங்க் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீத் ஒயிட்னிங்க்கு நம்ம வந்து ஒரு டூத் பவுடர் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராக்டு ஹில்ஸ்க்கு ஒரு க்ரீம் நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு அதை பார்த்தோம். பட் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஹேர் சீரம். இந்த ஹேர் சீரம் எப்படி செய்கிறதுன்னா, கருவேப்பிலை ஒரு 15 எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு வைட்டமின் இ கேப்சூலு, அப்புறம் ஓமம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு, க்ரீன் கலர் கேப்சிகம் இருக்குல்லையே அது வந்து ஒரு 2 pieces சின்னதாக கட் பண்ணி 2 pieces எடுத்துங்க. இது எல்லாமே நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் அந்த கேப்சிகம்க்கு நல்லா பாயில் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்ப்ரேவாக நம்ம வந்து சீரமாக நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா ரூட்லலாம் நம்ம வந்து நல்லா இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். பிஃபோர் ட்ரையருக்கு முன்னாடி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு ட்ரையருக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ணால் நம்மளோட ஹேர் வந்து மேனேஜபிளாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெட்டிங்கில் பார்த்திங்கன்னா மெஹந்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கையில் நம்ம போடுற மருதாணி வந்து அழகாக வந்திருக்கணும், நல்ல ரெட் கலராக வந்திருக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் வந்து இக்கோலிப்டஸ் ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கையில் வந்து மெஹந்தி போடுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியோ இல்லை 10 minutes முன்னாடியோ நீங்கள் வந்து அந்த எக்கோலிப்டஸ் ஆயில் அண்ட் அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு தடவிட்டு அது நல்லா காஞ்சோடனே அதுக்கப்புறமா அது மேலே வந்து மெஹந்தி போடுங்க. உங்களோட மெஹந்தி நல்லா டார்க்காக வரும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ஒரு டிப்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய மேக்கப் நம்ம போடுவோம் வெட்டிங்கில் ரிசப்ஷனில். அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து டபுள் கிளென்சிங்காக நம்ம வந்து வீட்லேயே நம்ம டபுள் கிளென்சர் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ரெமெடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 tablespoons பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில், 2 tablespoons பார்த்திங்கன்னா கிளிசரின், 6 tablespoons வாட்டர் வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஆஃப்டர் அ கிளென்சிங்க்கு அப்புறமா நம்ம ஃபேஸ் வாஷ் நம்ம பண்ணதுக்கப்புறமா இது வந்து இந்த லோஷன் போட்டு நம்ம வந்து கிளென்சிங் பண்ணோம்னா டபுள் கிளென்சிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு மேக்கப்பால் வந்து நம்ம ஆக்னீஸ் அதெல்லாம் வரும், அதெல்லாம் வந்து இந்த டபுள் கிளென்சிங் இந்த நேச்சுரல் மெத்தடில் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நான் வந்து வெட்டிங் சீரீஸ் ஃபுல்லாகவே நான் வந்து என்னென்ன நம்ம பண்ணலாம் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறமா கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஓரலாக சொல்கிறேன், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் செஞ்சே காமிக்கணும்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவும் நான் வந்து செஞ்சு காட்டுறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.